ஹாய் நான் உங்கள் தினேஷ் நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ரெண்டு சென்டென்ஸ் ரெடியாக இருக்குது, அது என்ன நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, காது குழாய்கள், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? ரெண்டாவது சென்டென்ஸ், எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? யூஸ்வலாக நான் ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னா, காது குழாய்கள். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளீன் யுவர் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது காது குழாய்ஞ்சு கிளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, கிளீன் யுவர் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை ப்ராப்பராக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டு பிக் யுவர் இயர்ஸ், டு பிக் யுவர் இயர்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு, இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் தெளிவாயிருக்குது. ஏற்கனவே காது குத்தியாச்சுன்னு சொல்றது வந்து காது குத்தி கம்பல் போடுறது கிடையாது. என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், யாராவது நம்மளை ஏமாற்றும் போது, யார்கிட்ட ஏமாத்துற, எனக்கு ஆல்ரெடி என் காது குத்தியாச்சுப்பா, இந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட காட்டாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு காமெடியாக சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மீன் பண்ணாங்க. ஸோ அதை இங்கிலீஷ் நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஃபார் மீ காது குத்தி ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. இது கரெக்டாக தப்பா நம்ம பார்க்க தேவையில்லை. இதை ப்ராப்பராக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபால் ஃபார் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபால் ஃபார் யூ அப்படின்றது தான் அர்த்தம். இதில் என்ன, அது காது வரலையே அப்படின்னா நீங்கள் கேட்பீங்க. ஸோ காதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே டேரெக்டாக இங்கிலீஷ்லேருந்து அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, இல்லை தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, கொஞ்சம் சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸ் தான் இது. ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ் கற்றுக்கிட்டீங்க, இதை உங்களுடைய டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு சென்டென்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ, பாய்.